பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட வேதத்திலே இருந்து ஒரு அருமையான வேதத்தின் சம்பவத்தை நாம் பார்க்க முடியாக இருக்கிறோம் இதில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் எப்ரே பதினோராம் அதிகாரத்தில் இவருடைய பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை ஆனால் இவர்களுடைய விசுவாசம் இடம்பெற்றிருக்கிறது இவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பவுல் அங்கு மறைமுகமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் வேதாகமத்திலேயே அதிக துணிச்சலான விசுவாசத்தை வெளிப்படுத்தின நபர்களை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம் அவர்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய விசுவாசத்தை இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ள ஆயத்தமாக இல்லை நாம் படிக்க போகிறதான இந்த வேத பகுதி ஒரு தீர்க்க தரிசன சம்பவம் சம்பவம் தான் ஆனால் அதில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது இது அடிக்கடி பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வேத பகுதி இதுல நாம் காணுகிற வாலிபர்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய தலை கவிழ்ந்து உலகத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இவர்கள் அடிமைகள் தான் ஆனால் அடிபணியாத அடிமைகள் அடிப்பணியாத தலைவணங்காத விசுவாசத்தை வெளிப்படுத்தின வாலிபர்கள் அது தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும் இந்த சம்பவம் எப்படி துவங்குகிறது என்று சொன்னால் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமுமான ஒரு பெரிய சிலையை பொன்னி நாளை செய்து என்னும் சமவெளியிலே நிறுத்தி அந்த சிலையின் பிரதிஷ்டைக்கு பல அரசு அலுவலர்களை அவன் அழைப்பித்திருந்தான் எல்லோரும் அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவர்களை அழைத்து அழைத்தனுப்பினார் அவர்கள் எல்லா தேசங்களிலும் இருந்து வந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நியாய சாஸ்திரிகள் உண்டு அதிபதிகள் உண்டு பிரபுக்கள் உண்டு எல்லா வல்லுநர்களையும் அந்த சிலையினுடைய பிரதிஷ்டை நாளன்றைக்கு அவன் அழைத்து அனுப்பி அந்த சிலையை முன்பாக திறந்து வைத்தான் அப்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில்தான் இந்த வாலிபர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது அவர்கள் உலகத்தோடு சமரசம் செய்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த ராஜா ஏற்படுத்தினான் இதே போல மிக சமீபத்தில் எதிர்காலத்தில் ஒரு சம்பவம் நிகழ இருக்கிறது ஒரு சிலை ஒரு சொரூபம் ஒன்று செய்யப்பட இருக்கிறது அந்த சொரூபத்தை வணங்குவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட இருக்கிறது அந்த சொருபத்தை போற்றுவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட இருக்கிறது அது வெகு தூரத்தில் இல்லை ஒரு சொரூபம் இந்த கடைசி நாட்களுக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு அந்த யூத வாலிபர்களுக்கு நேர்ந்த அதே நிலை நம்முடைய காலங்களிலே நமக்கு நேர இருக்கிறது அவர்களுக்கு சோதிக்கப்பட்ட அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட இருக்கிறது ஆகவே இது அவர்களை குறித்த கதை என்று நாம் பார்க்க வேண்டாம் இது நம்மை குறித்த கதை இந்த வாலிபர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் எத்தனையோ முறை நாம் இந்த சத்தியத்தை இதன் அடிப்படையில் கேட்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் மீண்டுமாக நம்மோடு கூட இந்த வாலிபர்கள் மூலமாய் பேசும்படியாக இருக்கிறார் சமரசம் செய்து கொள்ளாத விசுவாசம் இந்த வாலிபர்களுடைய விசுவாசம் அப்படிதான் இருந்தது இந்த விசுவாசத்தை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்கலாம் முதலாவதாக இந்த நேபுகாத் என்று சொல்லுகிற இந்த ராஜா அந்த சிலையை நிறுத்தி அதை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் சிலையை வணங்குவதோடு கூட வணங்காதவர்களுக்கான தண்டனையும் அறிவித்தான் அந்த கட்டளை பிறப்பிக்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அதை வணங்கலைன என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் சொன்னார் என்ன தண்டனையாக சொல்கிறார் கவனிங்க மூன்றாம் அதிகாரத்தில் யாராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எவன் ஆயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் பார்க்க முடியுதுங்களா ஒரு ராஜா உலகத்தை அரசாளுகிற ராஜா ஒரு சக்கரவர்த்தி நல்ல மதிப்புடைய சக்கரவர்த்தி அவன் சொல்லுகிறதை கண்டிப்பாக உலகம் கேட்க வேண்டும் என்று அந்தஸ்தில் இருந்த ஒரு ராஜா உயர் பதவியிலே வல்லமையிலே இருந்த ஒரு ராஜா அந்த ராஜா சொல்லுகிறார் சிலையை வணங்க வேண்டும் உடனே என்ன செஞ்சிருக்கலாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லோரும் ராஜா சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து வணங்கலாம் ஆனால் ராஜாவுக்கே தெரியும் தான் சொல்லுகிற இந்த கட்டளை நியாயமற்றது ராஜாவுக்கு தெரியும் நாம் போடுகிற இந்த கட்டளையானது நியாயமற்றது நான் சொன்னா கண்டிப்பாக எல்லாரும் தலை வணங்குவாங்க என்ற ஒரு நிலை இருந்தாலும் அந்த சிலையை வணங்குவதற்கு அவன் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது தான் தலை வணங்குவாங்க புரிந்து கொள்ள முடிகிறதா ராஜா சொல்லிட்டாங்கிறதுக்காக தலை வணங்க முடியாது ராஜாவுக்கு நல்லா தெரியும் அது நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க யாரும் தலை வணங்க போகிறதில்ல இவங்களை கண்டிப்பாக தலை வணங்க செய்ய வேண்டுமானால் அந்த சிலையை வணங்க செய்ய வேண்டுமானால் அதோடு கூட தண்டனையும் கட்டளையாக கொடுக்கப்பட வேண்டும் தலை வணங்காதவர்களுக்கு யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா முதலாவதாக இந்த ராஜா பயம் முறுத்தி அவர்களை தொழுகை செய்ய அழைத்தான் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தான் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வாலிபர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஒரு நபரை தொழுகைக்கு அழைக்க வேண்டுமானால் அச்சுறுத்தல் மூலமாக உண்மையான தொழுகைக்கு அழைக்க முடியாது அது வெறும் போலி வணக்கமாக இருக்கலாம் போலியான தொழுகை முறையாக இருக்கலாம் உண்மையான தொழுகை முறையில் அச்சுறுத்தல் இருக்காது முழு விருப்பத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பு தான் இருக்கும் அப்படிப்பட்ட காலத்திற்கு தான் நாம் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் எல்லாம் கட்டாயப்படுத்தப்பட இருக்கிறது தொழுகை கட்டாயப்படுத்தப்பட இருக்கிறது அச்சுறுத்தலோடு வர இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்த போகிறோம் இந்த வாலிபர்கள் அச்சுறுத்தலோடு அந்த சிலைக்கு முன்பாக வந்து நின்றார்கள் ஆனால் அந்த அச்சுறுத்தலை அவர்கள் சற்றும் கண்டுகொள்ளவில்லை அச்சுறுத்தலுக்கு அவர்கள் பயப்படவில்லை ராஜா சொன்னாரு நீங்கள் அக்கினி சூளையிலே எரியப்படுவீர்கள் அக்கினி அவர்களை பயமுறுத்தவில்லை சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசமானது அக்கினிக்கு பயப்படாது அவர்களை அச்சுறுத்த முடியாது என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கப்படலாம் அறிவிக்கப்படலாம் அது அவர்களை அச்சுறுத்தாது அவங்க பயப்பட மாட்டாங்க ஆனா மற்றவங்க எல்லாம் அதுக்கு தலை வணங்குறாங்க மற்ற அலுவலர்கள் தலைவர்கள் எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பாக தலை வணங்குறாங்க ஒன்று இவர்களுடைய ஜீவன் பறிக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இந்த நேமுகத் நேச்சார் ராஜாவினுடைய சிந்தையை அவர்கள் அறிந்திருந்தார்கள் கொஞ்சம் வித்தியாசமான நபர் இந்த ராஜா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சொப்பனத்தை காணுகிறார் இந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லா ஞானிகளையும் அழைத்து அனுப்புகிறான் எல்லா ஞானிகளும் வர்றாங்க எல்லாரும் வரல பொதுவா நம்ம கண்டுகொள்ள முடியும் ஒரு சிலர் வர்றாங்க யாரெல்லாம் அழைத்தாரோ அவங்க வராங்க வர்றாங்க இந்த கூட்டத்தை தானியல் இல்லை முதல் முறை அப்பொழுது தன் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்லவில்லை என்றால் இப்ப பாருங்க ராஜா நியாயமற்ற ஒரு கட்டளையை போடுறார் அப்படி நீங்க சொல்லலை அப்படின்னு பயமுறுத்துறாரு திரும்பவும் சொல்லலைன்னா உங்களுடைய தலைகள் துண்டிக்கப்படும் அது நியாயமானது ஏன் நியாயமானது இவங்க தான் நேரடியாக கேட்குறாரு அவங்க தான் அதை செய்ய முடியல அதனால உங்க தலை துண்டிக்கப்படும் என்பது நியாயமானது அதை தாண்டி ஒரு விஷயத்தை செய்றாரு என்ன செய்றாரு உங்கள் வீடுகள் எருக்கலங்கள் ஆக்கப்படும் உங்களுடைய வீடு எல்லாம் அழிச்சிடுவேன் சொல்றாரு குடும்பத்தை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார் மூன்றாவது அந்த தேசத்துல இருந்த எல்லா ஞானிகளையும் கொன்று போட கட்டளை போடுகிறான் கொஞ்சம் பேர் தானே கூப்பிட்டான் அப்போ தண்டனை அந்த கொஞ்சம் பேருக்கு தானே கொடுத்துருக்கணும் ஆனால் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறேன் ஸோ இந்த ராஜாவினுடைய மனநிலையை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னு தெரியும் அவங்களுக்கு மிகவும் கொடூரமானவன் ஆக இவங்க தலை வணங்குனாங்களே இவங்க ஜீவன் போயிரு என்பதற்காக மட்டுமல்ல இவங்களுடைய குடும்பமும் அழிக்கப்பட்டு விடும் ஏன்னா அந்த நிலையில தான் அந்த ராஜா இருந்தார் இவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இவருடைய பதவி பறிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் மறித்தால் குடும்பத்தினுடைய செல்வாக்கு மங்கிவிடும் என்பதற்காகவும் தலை ஆனால் இந்த மூன்று வாலிபர்கள் தலை நமக்கு எல்லாம் தெரியும் அந்த மூன்று வாலிபர்கள் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த மூன்று வாலிபர்கள் எபிரேயர்கள் யூதர்கள் தேவருடைய பிள்ளைகள் அவர்கள் அதற்கு தலை முதல் விஷயம் அவங்களுக்குன்னு குடும்பம் இல்லை ஒருவேளை அது தைரியமா இருந்திருக்கலாம் நினைக்கலாம் ஆனா அவங்களுக்கென்று அடிமைத்தனமாக வந்த இடத்தில் அவர்களுக்கென்று ஒரு பதவி இருக்கிறது அவருடைய ஜீவன் காக்கப்பட்டு இருக்கிறது அப்படியானால் அவங்க அதை ரொம்ப துச்சமாக நினைச்சாங்க ஜீவனை அவர்கள் பெரிதாக கருதவில்லை விசுவாசத்தை பெரிதாக கருதினார்கள் தங்களுடைய ஜீவனுக்காக விசுவாசத்தை விட்டு கொடுக்க அவர்கள் மறுத்தார்கள் தேவ சமூகத்தில் தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்திருந்தார்கள் இந்த எபிரேய வாலிபர்கள் தங்களுடைய பதவியை குறித்து யோசிக்கல செல்வாக்கை குறித்து யோசிக்கல ஏன்னா இந்த பதவியும் செல்வாக்கும் அந்த ஜீவனும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ராஜா கொடுத்த பிச்சையாக நினைத்தாங்க ராஜா நினைச்ச ஏன்னா வசனம் சொல்லுது இந்த ராஜா நேபகத்தினச்சார குறித்து ஆண்டவரே சொல்றாரு சாட்சி கொடுக்குறாரு இந்த ராஜா எப்படிப்பட்டவனா இவன் யாருக்கு கிருபை காட்டணுமோ கிருபை காட்டுவானா யாரை கொல்ல வேண்டுமோ கொன்றுவானா அப்படிப்பட்ட ஒரு ராஜா அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு அனுமதித்திருந்தார் ஆக எல்லாரும் என்ன நினைச்சாங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே இந்த தான் ஆகவே நாம அந்த சிலைக்கு முன்பாக வணங்க வேண்டும் இன்றைக்கி அநேக நேரத்தில் நாமும் அப்படி தான் நம்ம இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் நம்முடைய படிப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும் பதவி அந்தஸ்தாக இருக்கட்டும் நம்முடைய குடும்ப அந்தஸ்தாக இருக்கட்டும் சமுதாய அந்தஸ்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவன் கொடுத்ததாக நம்ம பார்ப்பதில்லை யாரோ நமக்கு சிபாரிசு செய்தது போல நம்ம பேசுகிறோம் நடந்து கொள்கிறோம் அதனால் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கீழ்படிய வேண்டியதாக இருக்கிறது இவங்க ஏன் கீழ்படிஞ்சாங்க அது ராஜா கொடுத்த பதவி ராஜா கொடுத்த வேலை ராஜா கொடுத்த வாழ்க்கை அதனால ராஜாவுக்கு கீழ்படிஞ்சாங்க இந்த மூணு பேர் ஏன் கீழ்படியல இது ராஜாவை கொடுக்கல ராஜாதி ராஜா கொடுத்தது நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் பாருங்க இந்த விசுவாசம் அங்கே இவர்கள் வெளிப்படுத்தினார்கள் சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசம் இரண்டாவதாக இரண்டாவதா இந்த சமரசம் செய்து கொள்ளாத விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்ன சொல்கிறாங்க ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை ஏன் அதை சொல்கிறாங்க ராஜா கூப்பிட்டாரு இவங்க தலைவனங்களை உங்களுக்கு தான் அக்னி ஏழு மடங்கு சூடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சட்டம் தெரியும்ல கட்டளை தெரியும்ல ஏன் நீங்கள் கீழ்ப்படியலை என்று கேட்ட பொழுது இவங்க சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும் கொடுங்க நாங்கள் இதுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல தேவையில்லை அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க கவனிங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ன சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க எங்கள் தேவன் இருக்கிறார் அவர் எங்களை விடுவிப்பார் ராஜாவுடைய கைக்கு விடுவிப்பார் நாங்கள் உம்மை சார்ந்து இல்லை நாங்கள் உமக்காக இல்லை நாங்கள் எங்கள் தேவனுக்காக இருக்கிறோம் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அடுத்த வசனம் சொல்றாங்க விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் சொல்றாங்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தப்புவியாமரே போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை பணிந்து கொள்வது இல்லை என்ன விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க அல்லது இந்த சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் நீங்க வேணா எங்களை அழிக்கலாம் இந்த அக்கினி எங்களை அழித்து போடலாம் ஆனால் எங்கள் விசுவாசத்தை அதை அழிக்க முடியாது ராஜாவே உமக்கு இந்த அக்கினி என்ன செய்யும் என்பது உமக்கு தெரியும் இந்த அக்கினி என்ன செய்யும் என்பது எங்களுக்கும் தெரியும் ஆனால் ராஜா உமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த அக்னி என்ன செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அக்னியால ஒரு விஷயத்தை செய்ய முடியாது எங்க விசுவாசத்தை அது அழிக்க முடியாது தேவன் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அழிக்க முடியாது வைராக்கியத்தை அழிக்க முடியாது ஒருவேளை அந்த அக்கினி எங்களை அழித்து விடலாம் ஆனால் நாங்கள் சாகிற வரையிலும் தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் சற்றும் அழியாது அதுதானே உனக்கு தேவை ஆக்சுவலாக நேபுகாத் நேச்சார் மூலமா சாத்தா செய்துகிற சதி திட்டம் சாத்தா உபத்திரவுப்படுத்தி எப்படியாவது விசுவாசத்திலிருந்து வழிவிலகை செய்து விட வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான் எல்லாரிடத்திலும் அவன் அப்படித்தான் செயல்படுகிறான் ஏதாவது ஒரு கட்டத்தில் இவங்க விசுவாசத்தை விட்டு விழுந்துட மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இவங்க சொல்றாங்க நீ என்ன அக்கினியிலே தூக்கி போடுங்க சாத்தானுக்கு விடுகிற சவால் அது அக்கடியே தூக்கி போடுங்க அக்கனையும் எங்களை அழிச்சிடலாம் தேவனும் எங்களை காப்பாற்றாமல் போகலாம் ஆனால் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் குறையாது சாத்தானே தோற்று போவாய் சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசம் இது எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல அவங்க எதற்கும் துணிந்து இருந்தார்கள் அவர்களுடைய ஜீவனை காட்டிலும் அது விசுவாசத்தை அவர்கள் போற்றினார்கள் விசுவாசத்தை அவர்கள் விட்டு கொடுக்க மனமில்லாமல் இருந்தார்கள் மூன்றாவதாக மூன்றாவதாக ராஜா பொற்சிலையை நிறுத்தியிருந்தான் வணங்க சொன்னான் இந்த மூன்று வாலிபர்கள் வணங்கவில்லை அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படுகிற நேரம் அது தண்டனை வழங்கினான் அந்த தண்டனை கொடுப்பதற்காக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பகுதி என்பதனால நம் மேலோட்டமாக நாம் இதை படிக்கலாம் அந்த விசுவாசத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமாக நாம் படிக்கிறோம் தண்டனை கொடுப்பதற்காக இவர்களை கட்டி அந்த அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி எறிந்தார்கள் பலமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பலவான்கள் அக்கினி சூளையிலே தூக்கி இவர்கள் எரிந்த பொழுது இந்த அக்கினி சூளை இவர்களை எரிக்க மறுத்தது ஆனால் தூக்கி எரிந்தவர்களை எரித்தது அக்கினி கூட எரிக்கலை அக்கினின் உஷ்ணம் அவர்களை அழித்தது ஆனால் இந்த மூன்று வாலிபர்களும் உள்ளே கட்டப்பட்டவர்களாக விழுந்திருந்தார்கள் அக்கினிக்குள்ளே அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக உலாவித்திருந்தார்கள் இதுவரையிலும் அவங்க பார்த்துடாத காட்சி அங்க பாக்குறாங்க அக்கினிக்குள்ள பாக்குறாங்க அவங்க இதுவரைக்கும் பார்த்ததில்ல யார ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாவதாக அக்கினிக்குள்ள பாக்குறாங்க அது அவங்களுக்குமே அதான் முதல் முறை நேபுகாத் நேச்சாருக்கும் அதுதான் முதல் முறை தேவகுமாரனை நேபுகாத் நேச்சார் கண்டான் நீங்களும் நானும் அக்கினிக்குள்ளே போடப்படுகிற பொழுது ஒருவேளை நம்முடைய சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசம் நம்மை அக்கினிக்குள்ளே தூக்கி எறியலாம் ஆனால் அந்த அக்கினி சூளை உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை காண்பிக்கும் நமக்கு மட்டுமில்ல அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இயேசுவை காண்பிக்கும் மூன்றாவதாக சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசம் தேவனை உலகத்திற்கு காண்பிக்கும் தேவன் யார் என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும் அவருடைய முகத்தை உலகம் காணும் அவருடைய அழகை உலகம் காணும் அவருடைய பரிவையும் கிருவையும் உலகம் காணும் எப்பொழுது நாம் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காலம் நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ராஜா ஒரு பெரிய சிலையை செய்து தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான் அந்த சிலை செய்யப்பட்டது நோக்கம் என்ன தன்னுடைய தேவர்களுக்கு எல்லாரும் ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதுதான் தன்னுடைய தேவர்கள் மகிமைப்பட வேண்டும் என்பதற்குத்தான் தன்னுடைய தேவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதுதான் நோக்கம் ஆனால் இந்த அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா இவங்க அக்னிக்குள்ளே போனாங்கல்ல சமரசம் செய்து கொள்ளாமல் போனாங்கல்ல அந்த அதிகாரம் முடிகிறதை நீங்க கவனிங்க இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஆதலால் மேஷாக் ஆபத்னேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலங் ஆக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் சொல்றான் பாருங்க இவன் அந்த மேடையை உருவாக்குனதே இவனுடைய தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆனால் நாம் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய தேவன் அங்கே மகிமைப்படுவார் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்ல அதே ராஜா சொல்றாரு இந்த சிலையை வனங்கள அக்கணிக்குள்ள போற்றுவேன் சொல்ல அந்த ராஜா சொல்றாரு இனி மூன்று வாலிபர்களுடைய தேவனை வணங்கல அப்படின்னா யாராவது தூஷணமா பேசுனா நீங்க அழிக்கப்படுவீங்க தேவன் உயர்த்தப்படுகிறார் சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசம் நம்ம அநேக நேரத்தில் உலகத்தோடு சமரசம் செய்து கொள்கிறோம் அந்த ஆண்டவர் கடைசி நாட்களில் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் எந்த நிலையிலும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உங்களுடைய பதவிக்காக உங்களுடைய பேருக்காக புகழுக்காக விட்டு கொடுக்காது எந்த அச்சுறுத்தலுக்காகவும் உங்களுடைய விசுவாசத்தை உங்கள் தேவனை விட்டுக் கொடுக்காதீங்க ஏனெனில் அது தேவனுடைய நாம மகிமைக்காக அது அமையும் ஆகவே இந்த அருமையான வாலிபளுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய விசுவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சமரசம் செய்து கொள்ளப்படாத விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று நாம் செவிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சவால்கள் நிரம்பி இருக்கிறது கடைசி நாட்களின் உபத்திரவத்தின் அருகே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அதனுடைய நிழல் எங்கள் மீது பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஆனால் துளியளவும் அதனோடு நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாத இருதயத்தை எங்களுக்கு தாரும் விசுவாசத்தை பெருக்கும் உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் நாங்கள் உண்மைக்கான எங்களில் உலகம் உண்மைக்கான தேவன் அருள் குறியும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே